கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் இந்த நாட்களிலே நாம் புதிதான ஒரு வேத பாடத்தொடரை ஆரம்பிப்பதற்காக கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வேதத்தில் நாம் ஆதியாக முதல் வெளிப்படுத்தின வரைக்கும், வெளிப்படுத்தின விசேஷம் என்கிற புஸ்தகம் வரைக்கும் அநேக வரலாறு நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரலாறை நாம் கற்றுக்கொள்வது நமக்கு பிரயோஜனமான ஒரு காரியம். ஏனென்றால் அநேக காரியங்கள் ஏன், எதற்கு, எப்படி, ஏன் இப்படி நடக்குது அப்படின்லாம் ஒரு கேள்வி வரும் பொழுது அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் அந்த வரலாறாக காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் இன்றைக்கு பூமி இருக்கிறது என்று சொல்லி சொன்னால் தேவன் அதை உண்டாக்கினபடினாலே. இதையெல்லாம் வரலாறு, தேவன் உண்டாக்கின வரலாறு அல்லது வேத வரலாறு, தேவனுடைய வரலாறு. தேவன் எப்படி இந்த அண்ட சராசரங்களையும் உண்டாக்கினார் அல்லது ஆரம்பித்தார், அந்த ஆரம்பம் ஆதி, இந்த ஆரம்பித்த இந்த உலகம் ஒரு நாள் முடிவுறப்போகிறது, அது முடிவு அது அந்தம் என்று சொல்லி நாம் ஆதி முதல் முடிவு வரைக்கும் இருக்கிற காரியங்களை நாம் சுருக்கமாக இந்த வரலாறை ஆராய்ந்து பார்ப்பதற்கு இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஏற்கனவே இதை அநேக இந்த கொரோனா நாட்களுக்கு முன்பாக இதை நாம் ஆராய்ந்து பார்த்து வந்தோம். ஆனால் அதற்கு பின்பாக நாம் இதை ஆராய்ந்து பார்க்க முடியாதபடிக்கு தடைப்பட்டு போயினது. நாம் மீண்டுமாக இதை ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு உதவி செய்வாராக. இத வேதாகம தொடரை கர்த்தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்காய் நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள பரலோக பிதாவே, அப்பா, இந்த வேத பாட தொடருக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இது ஏதோ எங்களுடைய அறிவுக்காக அல்லப்பா, நாங்கள் கர்த்தாவே உண்மை அறிந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், நீர் எவ்வளவு கிருபை நிறைந்தவர், எவ்வளவு பொறுமை உள்ளவர் என்பதை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொள்ளத்தக்கதாக. ஆண்டவரே, இவ்வளவு நாளும் நீர் எவ்வளவு நன்மையானவைகளை இந்த பூமியிலே செய்து கொண்டு வருகிறீர் என்பதை கர்த்தாவே நாங்கள் கற்றுக்கொள்ளும்படிக்காய், இந்த வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காய், வேத வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும்படிக்காய் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் ஆதி முதல் நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர், இன்னமும் எங்களுக்கு நன்மை செய்வீர் ஆண்டவரே. நாங்கள் எண்ணுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான நன்மைகளை செய்கிறவர் ஆண்டவரே. அது எங்களுடைய இருதயத்திலே தோன்றாத நன்மைகளை எல்லாம் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிறீரே. அதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படிக்கு, கற்றுக்கொள்ளும்படிக்கு இந்த நாளிலே எங்களுக்கு கிருபை பாராட்டும், நன்மை செய்யும். அன்பின் பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் முதலாவதாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பல வரலாற்று சூழ்நிலைகளை பல பகுதிகளாக நாம் பிரித்து கொள்ளலாம். தேவன் வானத்தையும் பூமியை உண்டாக்கி அங்கே மனிதனையும் மனுஷியையும் உண்டாக்கி அவர்களை ஏதேன் தோட்டத்தில் அவர்களை வைத்து என்று சொல்லி ஆரம்பித்து அவர் இந்த வானத்தையும் பூமியையும் அழித்து போட்டு புதிய வானமும் புதிய பூமியும் உண்டாக்கும் நாள் வரைக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிற இத்தனை நாட்களாக நாட்களை இந்த வரலாற்று காலங்கள் எல்லாவற்றையும் வேதத்தினுடைய காரியங்களை வேதத்தினுடைய வேதத்தில் அந்த வரலாற்று தன்மைகளை அந்த நாட்களின் தன்மைகளை வைத்து நாம் பல விதமாக பிரிக்கலாம். முதலாவதாக ஏதேன் தோட்டத்தில் இருந்த நாட்கள் அல்லது மனிதன் பாவம் செய்வதற்கு முன்பாக இருந்த நாட்கள், அது பாவம் இல்லாத காலம். அந்த பாவமில்லாத காலத்தை, அந்த நாட்களை நாம் அது முதல் பகுதியில் மனிதனை உண்டாக்கின நேரத்தில் மனிதன் பாவமில்லாத மனிதனாய் அவன் காணப்பட்டான். அவன் பாவம் செய்த நாளிலே அங்கே அந்த நாட்களை மாற்றி அதை அதற்கு பின்பாக இருக்கிற அந்த பகுதியை மனசாட்சியின் காலம் என்று சொல்லி அழைப்பது உண்டு. ஏனென்றால் இந்த நாட்களிலே தேவன் ஒரு சட்டமும் கொடுக்கவில்லை. எது ரைட்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டமும் எழுதப்படாத, அதுக்காக சட்டமே இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தம் இல்லை.
ஆனால் இதை செஞ்சா ரைட்டு, இதை செஞ்சா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் எதுவும் எழுதி கொடுக்கப்படாத சொல்லப்படாத ஒரு காலம். ஏதேன் தோட்டத்தில் அங்கே ஒரு சட்டம் உண்டு, அவர்கள் அவர் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது. இங்கே அப்படிப்பட்ட ஒரு சட்டமும் இல்லை. சட்டம் இல்லாதபடினாலே பாவம் இல்லை என்று சொல்லி அர்த்தம் அல்ல. ஆனால் எது பாவம் என்று சொல்லி சொல்வதற்கு அவருடைய மனசாட்சியே அவர்களை உணர்த்துகிறதாய் இருந்தது. அவள் மனசாட்சி உணர்த்துகிற பாவங்கள் மாத்திரமே பாவமாய் எண்ணப்பட்ட நாட்கள். அது மனசாட்சியின் காலம். அதற்கு பின்பாக, நோவா காலத்திற்கு பின்பாக, தேவன் ஒரு சில சட்டங்களை கொடுத்து இந்த சட்டங்களுக்குள்ளாக வாழ வேண்டும் என்று சொல்லி, நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மனிதனிடத்தில் நாட்களை எல்லாம் அவர்களாய் நாட்டை ஆண்டு கொள்ளும்படிக்கு, உலகத்தை ஆண்டு கொள்ளும்படிக்கு அவர் விட்டுவிட்ட நாட்களாய் காணப்படுகிறது. அது மனித ஆட்சியின் காலம். அதற்கு பின்பாக மோசே, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர் வழியாய், மோசே நாட்கள் வழியாகவும், அதற்கு பின்பாக தீர்க்கதரிசிகள் வழியாகவும் அநேக சட்டங்கள் கொடுக்கப்பட்டது. இந்த சட்டங்கள் கொடுக்கப்பட்டது அல்லது அந்த சட்டங்களுக்கு பெயர் நியாயப்பிரமாணம் என்று சொல்லி பெயர். அந்த நாட்கள் நியாயப்பிரமாணத்தின் காலம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. இந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு கிறிஸ்து அவர் ஒரு நிறைவேற்றினார் என்று சொல்லி நான் போன வேத பாட தொடரிலும் கற்றுக்கொண்டோம். அதை நிறைவேற்றினார். அந்த நியாயப்பிரமாணம் குறை உள்ளது, இன்றைக்கு நிறைவான ஒரு பிரமாணம் என்று சொல்லி, அது கிருபா பிரமாணம் அல்லது கிருபையின் காலம் என்று சொல்லி, இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக இருக்கிற நாட்களை நாம் குறிப்பிடலாம். எனவே இப்பொழுது நாம் வாழ்கிற இந்த நாட்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின், 2000 வருடங்களுக்கு பின்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் கிருபையின் காலம் அல்லது கிறிஸ்துவனுடைய சபையின் காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிற காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது இன்னும் எவ்வளவு நாள் என்று சொல்லி நமக்கு வேதத்திலே எழுதி கொடுக்கப்படவில்லை. எத்தனை நாள் கிருபையின் காலம் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படவில்லை. ஒரு சில அடையாளங்களை சொல்லி, இந்த அடையாளங்கள் எல்லாம் நடக்கிற நாட்கள், அது கடைசி நாட்கள் என்று சொல்லி ஒரு சில காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில். ஆனால் அந்த கடைசி காலங்களுக்கு முன்பாக நடக்கிற ஒரு காலம், இந்த பூமியினுடைய பாவம் என்றைக்கு ஆதாம் செய்த பாவத்திலிருந்து ஆரம்பித்து அது பெருகி பெருகி நோவா காலத்தில் தேவன் கோபம் கொண்டு பெருமழையை அனுப்பி அவர் பூமியை நியாயம் தீர்த்தாரோ, அதுபோல அதற்கு பின்பாக தொடர்ந்து மனிதன் பாவம் செய்து கூடிக்கொண்டே போன அந்த பாவத்தினுடைய உச்ச கட்டமாக அந்தி கிறிஸ்து என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு மனுஷன், பாவத்தின் பூரணமாய் அவன் வெளிப்படுவான். அவனுடைய ஆட்சியின் காலம், அவன் இந்த பூமியில் ஆட்சி செய்கிறவனாய் காணப்படுவான். அவனுடைய ஆட்சியின் காலம் 7 வருடங்கள் என்று சொல்லி வேதத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அந்தி கிறிஸ்துவின் நாட்கள் காலம் அது 7 வருடங்கள். அதற்கு பின்பாக அந்த அந்தி கிறிஸ்துவும் பிசாசின் வல்லமைகள், பிசாசும் அந்த சாத்தான் என்று சொல்லி சொல்லப்படுகிற அந்த சர்ப்பமும் அவர்கள் பிடிக்கப்பட்டு, அவர்கள் சாத்தானையும் அவனுடைய சேனைகளையும் கட்டி வைக்கப்படுகிற ஒரு நாள் உண்டு. அந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வருவார். அப்பொழுது அவருடைய ஆட்சி காலம் 1000 வருடம் என்று சொல்லி பூமியிலே இயேசு கிறிஸ்து ஆட்சி செய்வார். இன்றைக்கு ராஜாக்கள் ஆட்சி செய்வது போல, ராஜாக்களுக்கு ராஜாவாய் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்தது போல, அவர் இந்த பூமியிலே எல்லாருக்கும் ராஜாவாக, எந்த மூளை முடுக்கா இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் ராஜாவாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஆட்சி செய்வார். அவருடைய ஆட்சி 1000 வருடங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அப்படி 1000 வருட அரசாட்சிக்கு பின்பாக தேவன் இந்த பூமியை, இன்றைக்கு நாம் பார்க்கிற இந்த வானம் பூமியை எல்லாவற்றையும் அழித்து போட்டு அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் அவர் உண்டாக்கி, அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு அதை சுதந்திரித்து கொள்ளும்படிக்காக அவர்களுக்கு அதை கொடுப்பார். இதுவே வேதத்தினுடைய முழு வரலாறு.
நாம் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக 4000 வருடங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம், கணக்கிடலாம். நாம் வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாக்கள் எவ்வளவு நாள் இருந்தாங்க, இதுக்கு முன்னால் என்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிற காரியங்களையும் நமக்கு வெளியே தெரிகிற வரலாற்று நிகழ்வுகளையும் சேர்த்து பார்ப்போமானால் மொத்தத்தில் ஒரு 4000 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக, ஏறக்குறைய ஒரு 4000 வருடங்களுக்கு முன்பாக பூமி உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்ளலாம். பூமி உண்டாக்கப்பட்டது அல்லது அந்த முதல் பாவம் உண்டான நாள் என்று சொல்லி சொல்லப்படுவது ஒரு 4000 வருடத்திற்கு முன்பாக. நாம் இன்றைக்கு 2000 வருடங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக 2000 வருடங்கள் ஆகிவிட்டது. மொத்தம் 6000 வருடங்கள் இந்த வானமும் பூமியும் உண்டாகி நாம் இந்த நாள் வரைக்கும் ஏறக்குறைய ஒரு 6000 வருடங்கள் தான் ஆகியிருக்கிறது. இதை அநேகர் ஏற்றுக்கொள்வதற்கு கடினமாக இருக்கலாம், ஆனால் வேதம் உண்மை. மனிதனுடைய அறிவு அது மாறிப்போகும். வேதம் தேவனால் சொல்லப்பட்ட காரியங்கள், அது உண்மையாயிருக்கிறது, அது மாறிப்போகாது. மனிதனுடைய அறிவு ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும். எனவே நாம் இங்கே வேதத்தை நாம் அடிப்படையாய் எடுத்துக்கொண்டு அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. மனிதனுடைய அறிவு மாறிப்போகிறது. எனவே மொத்தம் 6000 வருடத்திற்கு முன்பாக வானமும் பூமியும் ஆண்டவர் உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த கால பிரிவுகளை நாம் கற்றுக்கொண்டு நாம் அதிகமாக நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் அதிகமாய் கற்றுக்கொள்ளும்படிக்கு நாம் முயற்சி செய்ய போகிறோம். இந்த பல மற்ற எல்லா காலங்களையும் நாம் ஏற்கனவே நாம் கற்றுக்கொண்டோம். எனவே ஒரு சின்ன ரிவிஷன் போல அது எல்லாவற்றையும் எல்லா காலங்களையும் பார்த்துவிட்டு நாம் வெளிப்படுத்தின விசேஷத்தை பார்ப்போமானால் வெளிப்படுத்தின விசேஷம் நாம் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக காணப்படும். எனவே நாம் இந்த நாளிலே இந்த வார்த்தைகளை, இந்த வேதத்தினுடைய இந்த வரலாற்று காலப்பிரிவுகளை நாம் ஒவ்வொரு பகுதியாக சுருக்கமாய் ஆராய்ந்து பார்ப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் முதலாவதாக ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் நமக்கு மிகவும் மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம். இந்த அதிகாரம் ஒரு கட்டுக்கதை என்று சொல்லி சொல்லுவீர்களானால் வேதம் முழுவதுமே ஒரு கட்டுக்கதை. இந்த அதிகாரம் அப்படியே உண்மையானது. இது கட்டுக்கதை அல்ல. ஆதியிலே வேதத்தில் வாசிக்கிறோம், ஆதியாகமும் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதை நாம் ஒரு நாளும் மாற்றிவிடக்கூடாது, மாற்றி நினைக்கவும் கூடாது. இது அவர் உண்டாக்கவிட்டால் இது எல்லாம் எப்படி வந்தது? அறிவியல் அறிஞர்கள் ஏதோ அநேக காரியங்களை சொல்லி பல காரியங்களை சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றி கொள்ளலாம். அவருடைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் மிகவும் மிகவும் அர்த்தமற்றவைகளாக அல்லது அதற்கு ஒரு ஆதாரம் இல்லாததாக, அது எல்லாம் கற்பனையாக காணப்படுகிறது. இவ்வளவு அருமையான அண்ட சராசரங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் ஒருவர் இல்லாதபடிக்கு இது எல்லாம் உண்டாக்கப்பட முடியாது. எல்லாம் ஒரு காரண காரியங்களோடு உண்டாக்கப்பட்டது. அர்த்தமில்லாத படைப்புகள் அல்ல. எல்லாம் அர்த்தத்தோடு தேவைக்காக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒத்து போகும்படிக்காக எல்லாவற்றையும் ஒரே ஒரு சீரமைப்புக்குள்ளாக அடக்கும்படிக்காக தேவன் உண்டாக்கினது. எனவே இது தேவனால் உண்டாக்கப்பட்டதே. தானாய் நடப்பது எதுவும் சீருள்ளதாயிராது. தானாய் உள்ளது சீரடைவதில்லை. தேவன் உண்டாக்கி சீராக அமைக்கப்பட்டால் ஒழிய எதுவும் சீராய் உண்டாவதில்லை. எல்லாம் அழகாயிருந்தது, நன்றாயிருந்தது என்று சொல்லி தேவன் அவருடைய படைப்பை குறித்து சொன்னார்.
நாமும் இன்றைக்கு பார்க்கிறோம், நாம் இவ்வளவு பாவங்கள் செய்து இந்த பூமியை இவ்வளவு தூரம் நாம் அநேக காரியங்களிலே அதை பாழாக்கி விட்டாலும் இன்னும் இதிலே வாழும்படிக்கு ஒரு சூழ்நிலை இருப்பது என்பது அது தேவனுடைய அதிசயமான படைப்பாயிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நான் வாசிக்கும் பொழுது 6 நாளையிலே தேவன் வானத்தையும் பூமியும் அதிலுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினார் என்று சொல்லி நமக்கு 1வது நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், 5வது நாள், 6வது நாள் என்று சொல்லி எல்லா காரியங்களும் உண்டாக்கப்பட்டது. டயனாசாராக இருந்தாலும் சரி, அது பெரிய மிருகங்களாக இருந்தாலும் சரி, சிறு உயிர்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் இந்த 6 நாளைக்குள்ளாக உண்டாக்கப்பட்டது என்பதை நாம் 1 நாளும் மறந்து போக வேண்டாம். இயேசு கிறிஸ்து அதை சொல்லியிருக்கிறார். அவர் ஆதியாகமத்தின் ஒவ்வொரு பகுதியும் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். ஆதி முதல் நடந்த காரியங்களை குறித்து அவர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஆதியாகமத்தை அப்படியே பேசினார். ஹல்லேலூயா. எனவே இந்த வேத வசனங்கள் உண்மை உள்ளதாக காணப்படுகிறதை நாம் அறிந்து கொள்வோமாக. நாம் இன்னும் கூட நாம் பார்ப்போமானால், தேவன் அந்த வானத்தையும் பூமியையும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கி அவர் ஏதேன் தோட்டத்தையும் உண்டாக்கி அந்த பாவமில்லாத காலத்தில் அங்கே எல்லா மிருகங்களும் வாழ்ந்தன. ஆனால் ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை. ஒரு மிருகங்களுக்கும் வேதனை இல்லை, மனிதனுக்கும் வேதனை இல்லை. அவர் ஆதாம் ஏவாள் என்று சொல்லி 2 பேரை உண்டாக்கி அங்கே அருமையாய் அவர் உலகத்தை உண்டாக்கி வேதனை இல்லாததாக அவர் அதை படைத்தார். அங்கே எல்லா மிருகங்களும் ஒன்றோடு ஒன்று படுத்து கொண்டன. ஒன்றுக்கு ஒன்று யாருக்கும் சண்டையும் இல்லை, ஒருவரை ஒருவர் தீங்கு செய்வதும் இல்லை. இப்படிப்பட்ட பாவமில்லாத ஒரு நாட்டை தேவன் மீண்டுமாய் நமக்கு புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லி தருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறார். அவருடைய பரிசுத்த பர்வதம் எங்கும் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை என்று சொல்லி சொல்லப்படுகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. அந்த பாவமில்லாத காலம் எப்படி அந்த முதல் ஆதியில் இருந்ததோ அது போல ஒரு நாட்களை தேவன் மீண்டுமாய் தருவார். இந்த பாவமில்லாத காலம் அங்கே தேவன் அங்கே சொல்லும் பொழுது அந்த பாவமில்லாத காலத்தில் அவர் பழுகி பெருகும்படிக்கு ஏதேன் தோட்டத்தில் அவர்களுக்கு சொன்னார். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் நீ பழுகி பெருகி எல்லா உயிர்களையும் ஆண்டு கொள்ளும்படிக்கு அவர் சொன்னார். பூமியில் இருக்கிற எல்லா உயிரினங்களும் தண்ணீரில் இருந்தாலும் சரி, பறக்கிறவைகளாக இருந்தாலும் சரி, நிலத்தில் இருக்கிற மிருகங்களாக இருந்தாலும் சரி, அதை எல்லாவற்றையும் ஆண்டு வழி நடத்தும்படிக்கு, அவைகளை சீராய் வாழ பண்ணும்படிக்கு, அவைகள் சீராய் வாழ தெரியாத இடங்களிலும் அவைகளை சீர்படுத்தி வாழ பண்ணும்படிக்காக அவைகளை ஆண்டு கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் நமக்கு முதலாவது ஆதாம் ஏவாளுக்கு அவர் கட்டளை கொடுத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே அவர்களை வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எந்த மிருகம் எப்படி இருக்கணும், எங்கே இருக்கணும், அவங்க எப்படி செய்யணும், அதெல்லாம் ஆண்டு கொள்ளணும். அவங்களுக்கு தேவையான காரியங்களை பார்த்து செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அவைகளுக்கு தேவையான காரியங்கள் எல்லாம் கிடைக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி தோட்டத்தை பண்படுத்த வேண்டும். ஹல்லேலூயா. தோட்டம் செம்மையாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் அவர் கொடுத்தார். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 5வது வசனத்தில் தோட்டத்தை பண்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்தார். இது பாவமில்லாத காலத்தில் ஒரே ஒரு காரியம், இவர்கள் ஆண்டு கொள்ளணும், தோட்டம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சாப்பாட்டுக்காக ஒரு வேலையும் செய்ய வேண்டாம். ஹல்லேலூயா. ஒரு வேலையும் சாப்பாட்டுக்காக செய்ய வேண்டாம். சாப்பாடு அது தானாய் விளைந்து விடும். அவள் எந்த மரத்தில் வேணாலும் எந்த கனியை வேணாலும் எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அருமையான நாட்களை தேவன் வைத்திருந்தார். அந்த இடத்துல தேவன் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு சட்டத்திட்டத்தையும் கொடுத்தார். ஒரே ஒரு சட்டம். என்ன சட்டம் அப்படின்னா, நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கிற நாளிலே சாகவே சாவாய். எனவே அந்த நாள் வரைக்கும், அந்த ஏதேன் தோட்டத்தில் அவர்கள் பாவம் செய்கிற நாள் வரைக்கும் அங்கே ஒரு சாவும் கிடையாது, ஒரு மிருகமும் செத்ததில்லை, மனிதனும் செத்ததில்லை,
ஒன்று ஒருவருக்கும் மரணம் இருந்ததில்லை. இப்படிப்பட்ட அருமையான ஹாலேலூயா நாட்டை, பாவமில்லாத நாட்டை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் தேவன் அங்கே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி, அவர் ஜீவ விருட்சம், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் என்று சொல்லி இரண்டு விருட்சங்களை அவர் அங்கே உண்டாக்கினார். தேவன் ஜீவ விருட்சத்தினுடைய கனியை சாப்பிடுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை சாப்பிடாதீங்க. ஜீவ மரத்தின் பழத்தை சாப்பிடலாம், நன்மை தீமை அறியத்தக்க மரத்தில் இருக்கிற பழத்தை சாப்பிடக்கூடாது. தேவன் வந்து ஜீவனுக்குரிய காரியத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. சாத்தான் சொல்றான், இல்லைங்க, நீ நன்மை தீமை அறியத்தக்க மரத்தின் கனியை சாப்பிடுன்னு சொல்லி. மனிதன் சாத்தானுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினாலே அந்த பழைய பாம்பு, அந்த ஆதியிலிருந்து அந்த பாம்பு, அந்த பாம்பினுடைய சத்தத்திற்கு அவன் செவி கொடுத்தபடியினாலே அங்கே பாவம் உண்டாயிற்று. தேவனுக்கு விரோதமாக சத்துருவாக காணப்படுகிற சாத்தான், சாத்தான் என்று சொல்லி சொன்னால் அர்த்தமே சத்துரு என்று சொல்லி பேர். யாருக்கு சத்துரு? தேவனுக்கு சத்துரு. அந்த சத்துருடைய சத்தத்தை கேட்டு, தேவனுடைய சத்தத்தை அவன் மீறினபடியினாலே அங்கே பாவம் உண்டாயிற்று. பாவமில்லாத காலத்தில் மரணம் இல்லை, அங்கே வேதனை இல்லை. தேவனோடு பேசி கொண்டிருக்கிற ஒரு அருமையான தேச நாட்களாய் அது காணப்பட்டது. அது பாவமில்லாத காலம். இப்படி மரணம் இல்லாத அந்த பழத்தின் கனியை சாப்பிட்ட நாளில்தான் மரணமே ஒழிய அதுவரைக்கும் மரணம் இல்லை. ஹலலுயா. அந்த சாப்பிட்ட நாளிலே, ஹலலுயா, அவர்கள் தங்களுக்கு என்று சொல்லி தேவன் அவர்களை தேடி வந்த அந்த நேரத்தில், ஹலலுயா, அங்கே பாவம் செய்த இடத்துல அவர் தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட பேசி கொண்டிருந்தவர். அவள் பாவம் செய்ததற்கு பின்பாகவும் வருகிறார். ஆனால் மனிதனால் தேவனை இப்பொழுது நேருக்கு நேர் பார்க்க முடியவில்லை. ஹலலுயா. அவன் ஓடி ஒளிந்து கொள்கிறான். அதை தான் ஆதியாகமம் 3:8 நாம் வாசிக்கிறோம். அவன் ஓடி ஒளிந்து கொள்கிறான். ஹலலுயா. அவன் அப்படி ஓடி ஒளிந்து கொண்டபடியினாலே அவன் தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே பாவத்தை மன்னியும் என்று சொல்லி கேட்பதற்கு பதிலாக, அந்த நேரத்திலும் கூட தன்னுடைய பாவத்தை நீதியாக்கும்படிக்கு முயற்சி செய்கிறதை பார்க்கிறோம். ஆதாமிடத்தில் ஏன் பாவத்தை செஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்டா, அவன் நீ கொடுத்த அந்த ஸ்திரீ தான் இது எல்லாத்தையும் செய்கிறதுக்கு எனக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்திரீயின் மேலே பழி. ஸ்திரீகிட்ட கேட்டா அந்த பாம்பு தான் என்னை ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே நாம் இந்த நாட்களில் நன்றாய் கற்றுக்கொள்வோம். தேவன் நம்முடைய பாவங்களை கழுவ வல்லவராயிருக்கிறார். ஆனால் நம்முடைய பாவத்திற்கு காரணம் வேறு ஒருவர் என்று சொல்லி சொல்லுவோமானால், அவங்க இப்படி பண்ணினால தான் நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றவங்களா இருப்பீங்கன்னா, ஹலலுயா, நீங்கள் தேவனை முகத்துக்கு முகம் பார்க்க முடியாது. நீங்கள் ஓடி ஒளிகிறவர்களாக இருப்பீர்கள். தேவனை விட்டு விலகுகிறவர்களாக இருப்பீர்கள். அவர்கள் தேவனை விட்டு விலகுகிறவர்களாக இருந்தபடினாலே, அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில வெட்கம் இருந்தபடினாலே, ஹலலுயா, அவர்களுக்கு தேவன் ஒரு வஸ்திரத்தையும் உண்டாக்கி அந்த தோட்டத்தை விட்டு அவர்களை வெளியே அனுப்பினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி வெளியே அனுப்பப்பட்ட நாட்களிலே இனிமேல் பாவமில்லாத காலம் அல்ல, இனிமேல் பாவமுள்ள ஒரு காலமாயிற்று. Romans 6:23 நாம் எல்லாரும் வாசிக்கிறது போல பாவத்தின் சம்பளம் மரணம். ஹலலுயா. Romans 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரமோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகும் நித்திய ஜீவன். ஹலலுயா. அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு கிருபையை நாம் சார்ந்து கொள்ள வேண்டும். நாம் மற்றவர்களை அவங்களால தான் நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற வரைக்கும், ஹலலுயா, நாம் பாவத்தை விட்டு விலக முடியாது. அங்கே ஆதாம் ஏவாள் ரெண்டு பேரும் அங்கே ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். இப்பொழுது பாவமுள்ள காலமாய் மாறிவிட்டது. உலகம் வேதனை நிறைந்ததாய் மாறிவிட்டது. ஏனென்றால் இன்றைக்கு மரணம் இருக்கிறது. ஹலலுயா. பல விதங்களிலே மனிதர்கள் வேதனைப்படுகிறார்கள். ஹலலுயா. அவர்களால் வாழ்க்கையில வேதனையை தாங்க முடியாததாய் காணப்படுகிறது. இதற்கெல்லாம் காரணம் ஒரே பாவம். ஹலலுயா. முதல் பாவம். அந்த பாவம் ஆரம்பித்தபடியினாலே இன்றைக்கு அது வளர்ந்து நிற்கிறது.
பல விதங்களிலே அந்த பாவம் வளர்ந்து நின்று வாழ்க்கையிலே வேதனையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நல்லவர்களானாலும் சரி, தீயவர்களானாலும் சரி, எல்லாருக்கும் வேதனை உள்ள ஒரு காலமாய் இந்த பாவம் நிறைந்த உலகம். அது சந்தோஷத்தை எல்லா நாளும் அதனால் கொடுக்க முடியவில்லை. இன்னும் தேவன் இந்த பூமியில இன்னும் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார் எத்தனையோ வேதனைகளுக்கு மத்தியிலும். ஹல்லேலூயா. பாவம் நிறைந்த மனிதன் கூட ஹல்லேலூயா சந்தோஷப்படும்படிக்கு இன்னும் சில நன்மைகள் வைத்திருக்கிறார். ஆனால் இந்த நன்மையும் ஒரு நாள் நீங்கி போகும். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட நன்மைகளும் நீங்கி போய் வேதனை மகா உபத்திரவம் என்று சொல்லுகிற ஒரு உபத்திரவ நாள் உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு பெரிய நிறைய உபத்திரவம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னாலும் இந்த உலகத்துல அப்படி உபத்திரவத்துக்கு மத்தியிலும் நமக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கக்கூடிய நாட்கள் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் இன்னொரு நாள் வருகிறது, அது அந்தி கிறிஸ்துவின் காலம். அதிலே ஹல்லேலூயா சந்தோஷத்திற்கு இடமே இல்லை என்று சொல்லி ஹல்லேலூயா உலகம் முழுவதும் மனிதர்கள் வேதனை அடையும்படிக்கான மகா உபத்திரவ காலம் என்று சொல்லி சொல்லுகிற ஒரு உபத்திரவ காலம் உண்டு. ஹல்லேலூயா. அது பாவத்து அந்த உபத்திரவ காலத்தின் பாவத்தின் தொடக்கம் 6000 வருடங்களுக்கு முன்பாக ஏதேன் தோட்டத்தில் அந்த ஆதாமும் ஏவாளும் அந்த கனியை பறித்து சாப்பிட்டபடினாலே அவர்கள் நன்மையான கனியை சாப்பிடுவது ஜீவ கனியை சாப்பிடுவதற்கு பதிலாக தங்களுக்கு அறிவு வேண்டும் என்று சொல்லி நன்மை தீமையுரிய அறிவை தேடினார்கள். ஜீவனை தேடினால் அது அவர்களுக்கு அறிவாகவும் மாறியிருக்கும். ஹல்லேலூயா. அறிவை தேடினார்கள். தேவனுக்கு விரோதமாக இருக்கிற ஒரு அறிவாய் அது காணப்பட்டது. எனவே இது வேதனை நிறைந்த நாட்களாயிருக்கிறது. ஹல்லேலூயா. நாம் இதுவே பாவமில்லாத காலம், பாவமுள்ள ஒரு காலமாய் மாறினதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். கர்த்தாமே நமக்கு கிருபை செய்வாராக. தொடர்ந்து அடுத்த வாரத்தில் நாம் தொடர்ந்து இந்த பாவமுள்ள ஒரு காலங்களிலே அங்கே இருக்கிற ஒவ்வொரு பகுதியாக மனசாட்சியின் காலத்தையும் ஹல்லேலூயா மனித ஆட்சியின் காலத்தையும் ஹல்லேலூயா நியாய தீர்ப்பின் காலத்தையும் கிருபையின் காலத்தையும் அந்தி கிறிஸ்துவின் நாட்களையும் ஹல்லேலூயா இன்னும் புதிய வான புதிய பூமியின் நாட்களையும் கற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்யும்படிக்காக நாம் வாஞ்சியோடு நாம் ஜபத்தோடு இந்த வேத பாட தொடரில் நாம் பங்கு பெறுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். ஆமீன்.